நண்பர் என்றால் கதிரவன் என் நண்பன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பிடிக்க வேண்டும்? இது கேம் என்று வந்துவிட்டால் 6-6-4 என ஏன் பிரித்தார்கள்? இது கேம், இதில் பர்சனல் நண்பர் யாரும் இல்லை என்று பிக் பாஸ் வந்த முதல் நாளே சொல்லிவிட்டார். இது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கின்றது. அவர் ஒருவருக்காக உங்கள் மொத்த விளையாட்டையும் வீணாக்காதீர்கள். இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட உள்ளம் வீணாகி போய் நான் பிழையாக விளையாண்டு என்று பேர் வாங்கிட்டு போட்டும். கத்தவில்லை ஒரு மனிதனுடைய கால், அதில் விளையாட்டை பூத்த வேண்டாம். அவன் திருடியே போட்டும், கையெடுத்து கும்பிடும். சாவி ஆடுறோம். மனிதாபிமானம் இருக்கு. ஏன் காலை சும்மா? மனிதாபிமானம் இல்லை, ஒரு மனிதனுடைய உறக்கம். இது மனிதாபிமானம். நீ பூட்டினாய். இது மனிதாபிமானம் இல்லை. அப்பவே பூட்டினாய். நான் பூட்டது விளையாட்டு காரணமாக. இது மனிதாபிமானம். நீ எப்படி பூட்டினாய்? மனிதாபிமானம் இல்லை. அந்த மனிதாபிமானம் உனக்கு இருக்கினா ஏன்? ஒரு மனிதனுடைய உரிமை. என்ன உரிமை? காலை ஏன் பூட்டினாய்? நல்ல மனிதன். எவனாக இருந்தால் ஏன் பூட்டினாய்? பூட்டை எடுத்தால் வைத்து விடுங்கள். நான் இந்த விளையாட்டுக்காக பூட்டை ஏன் பூட்டினாய்? கால் வந்து ஒரு மனிதாபிமானம் பேசும் நீ உடைகிறேன். பூட்டை பூட்டினாய். அடுத்த வாரம் எல்லாரும் போறேன். பேசுகிறார் சொல்லுங்க. மனிதாபிமான பேசல. ஒரு மனிதனை கட்டத்துக்கு சாதி கூட திறக்கிறேன் சொல்றேன். விளையாட்டுக்கு சம்பந்தப்பட்டதான் சாதியை வைத்தால் அதை திருடி அசிங்கமாக விளையாடும் எவ்வளவு நல்லவர் கிடையாது. நான் பாசமானவரா இல்ல என்று தெரியாது. ஆனா உன்னை போ ஒரு கேவலமான மனம் படைத்தவன். ஏய் இங்க பார், கேவலமான பேசக்கூடாது. வார்த்தை எல்லாம் விடாத நீனே. ஆ இவரே ராப். நீ கேவலமா? நான் ராப். நீ சுத்தி சுத்தி பேசுற. நான் என்ன பேசுறே? போதும், விட்டு விடுங்கள். விளையாட்டு கேவலமான நீ தான் பேசுறே. மைக்க தூக்கி வச்சதே இல்ல. மைக்க தூக்கி விட்டு அந்த வார்த்தையை விட்டது நீ தான். நான் சொல்றது கமல் சார் வந்து என்ன பத்தி புகழ் பாடி சொல்லுன்னு சொல்றது. மைக்க தூக்கி விட்டு அவரோட வார்த்தையை பேசுற நீ.